நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சன்னாசியாமே சன்னாசி, பெரியவ அழகா அபிநயம் பண்ணி சொன்னது. உஜ்ஜயினி ராஜாவா இருந்த பர்த்ருஹரி, தமிழ்ல பத்ரகிரிம்பா. அவர் ஆண்டியாகி திருவடை மருதூர் கோவில்ல மேல் கோபுர வாசல்ல உட்காந்துட்டு பிக்ஷ வாங்கறதுக்காக ஒரே ஒரு திருவோடு மட்டும் வச்சுட்டு இருந்தார். அவர் தன்னோட குருவான பட்டினத்தாருக்கும் சேர்த்து பிக்ஷ வாங்கிட்டு வருவாராம். ஒருத்தர் குபேராம்சம், இன்னொருத்தர் உஜ்ஜயினி மகாராஜா. அப்பேற்பட்ட வைராக்கியத்தோட ஆண்டுகள் ஆயிட்டா. அப்படியும் பத்ருஹரிக்கு வைராக்கியம் போர்லன்னு பட்டினத்தார் நினைச்சாராம். ஏன்னா பிக்ஷைக்குன்னு திருவோடு வச்சிருந்தாரோ இல்லையோ, அதான். ஒரு நாள் ஒரு ஏழை வந்து பட்டினத்தார்கிட்டயே போய் அன்னையாசகம் பண்ணினாராம். கோவில்ல இருந்த மகாலிங்க சுவாமியே தான் அப்படி ஏழை மாதிரி போனார்னு சொல்லுவா. அவர்ட பட்டினத்தார் சொன்னாராம், நானே ஒண்ணும் இல்லாதவன், என்ன வந்து கேக்குறிய? போ, மேல கோபுர வாசல்ல ஒரு குடும்பி இருக்கான், அவனை போய் கேளு, நான் அப்படி சொன்னதாவே சொல்லி கேளுன்னு சொல்லி பர்த்ருஹரி கிட்ட அனுப்பினாராம். அதை கேட்டதும் பிக்ஷையர் அதிர்ந்து போய், என்ன, நம்மள குடும்பின்ட்டாரா குருநாதர்? ஒரு சனந்தான் புரிஞ்சிடுத்து. ஒரே உடமையா இருந்த அந்த திருவோட்டையும் போட்டு உடைச்சிட்டாராம். என்ன ஒரு வைராக்கியம்! ஓடு நமக்குண்டுன்னு பாடினவரே அப்புறமா ஓடு வச்சுண்டு இருக்கிறவனும் சம்சாரிதான்னு புரிஞ்சுட்டார். அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திராலும் கைய மடிச்சு தலைக்கு வச்சுண்டு ஆகாசமே போர்வ கட்டாந்தறிய மெத்த விரத்திங்கிறவளே பத்து நின்னு சயனிச்சுண்டு இருக்கிற துறவியானவன் ஆனந்த பரவச சமாதிங்கிற நித்திரையில ஆழ்ந்திருக்கான்னு பாடியிருக்கார். அந்த மாதிரி அவரே ஒரு நாள் ஏதோ வயக்காட்டுல திறந்த வெளியில கைய மடிச்சு தலை கொசுரம் வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த பக்கமா ஒழுவுக்கு போற சேரி பொம்நாட்டி ஒருத்தி பிரம்மேந்திரால பரியாசமா பார்த்து, சன்னியாசி அம்மே சன்னியாசி, தலைக்கு ஒசுரம் கேக்குற நல்ல சன்னியாசிடி எம்மா அப்படின்னு கூட வந்தவா கிட்ட கேலி பண்ணினாளாம். பிரம்மேந்திராளுக்கு சுளிர்னு தான், ஆகக்கூடி தனக்கும் மத்த அவயங்களை விட தலைய ஒசத்தி வச்சுட்டாதான் சௌக்கியங்கிற நினப்பு போகல இல்லையா? அது போகாத வரைக்கும் நம்ம என்ன சன்னியாசி? ஆஹா, அம்பாளிதான் அந்த பஞ்சம பெண் மூலமா உபதேசிச்சுட்டு போயிருக்கான்னு நினைச்சு தலைக்கொசுரம் வச்சுட்டு இருந்த கையை எடுத்துட்டு அப்படியே கிடந்தாராம். அந்த பொம்நாட்டிகள் செத்த நாளை கழிச்சு திரும்பி போறச்ச அங்க வந்தாளாம். அப்போ முதல்ல பரிகாசம் பண்ணினவாளே மறுபடியும் அதே மாதிரி சிரிச்சாளாம். சாமியாருனா அவங்களுக்காகவே எப்படி இருக்கணும்னு தெரிய வேணாமா? ஊர்ல போறவங்க வரவங்க பேச்செல்லாம் கேட்டு பண்றவங்க என்ன சாமியாருங்க அப்படின்னாலாம். அன்னிலிருந்து பிரம்மம்னா பிரம்மமாவே, சதாசிவ பிரம்மமாவே ஆயிட்டாராம். இதுல என்னன்னா, சன்னியாசினா எப்பேற்பட்ட வைராக்கியத்தோட இருக்கணும்னு அந்த கால பாமர ஜனங்களுக்கு கூட அத்தனை நன்னா தெரிஞ்சிருந்திருக்கு. அப்படியாப்பட்ட தேசத்துலதான் இப்போ காபி இல்லாம முடியாது, ஓவல்டின் இல்லாம முடியாதுன்னு சொல்ற சன்னியாசிகளும் இருக்கா. நாங்கள்லாம் சந்யாசத்துக்கும் ஒருபடி மேல போன அதிர்வன சுவாமிகள். அந்த பஞ்சமஸ்திரி சொன்ன மாதிரி நாங்க என்ன பண்ணணும் பண்ண வேணாங்கிறது எங்களுக்கே தெரியும்னு சொல்லுவா. அந்த மாதிரி பொருளி பண்ணாம நிஜமாவே ஆத்ம ஞானம் அடையணும்னா பட்டுன்னு அப்படி ஒரு வைராக்கியம் மட்டும் வந்துட்டா போறோம். அன்னைக்கே சன்னியாசியா ஆத்த விட்டு புறப்படுன்னு எதஹரவே விரஜித் ததஹரவே பிரௌரஜித்துன்னு நிஜபாலை நிஷபத்துல சொல்லியிருக்கு. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. உணவை வாங்க திருவோடு வைத்துக் கொண்டிருப்பவரை குடும்பி என்றால் நாம் எல்லாம் எங்கே போவது? ஆனால் பெரியவாளை மட்டும் பிடித்து கொண்டால் சம்சாரம் கூட சச்சாரமாகும். பெரியவா சொன்னபடி வாழ்ந்தால் சம்சாரத்தில் இருந்தாலும் அது சந்நியாசமே. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.